ஒடிசா ரயில் விபத்து நினைக்கவே பதை பதைக்கிறது நெஞ்சம். காலையில் துள்ளி குதித்து ஊருக்கு வரும் சந்தோஷத்தில் ரயில் ஏறிய குழந்தைகள், அக்கா தங்கை அண்ணன்கள் அம்மா அப்பா, அடியோடு மாய்ந்து போன கொடூரம் நாட்டில் நடந்துவிட்டது. எங்கோ நடந்து போனது என இருக்கவே முடியவில்லை. அழுகையும் கண்ணீரும் இதயத்தின் வேதனையும் வந்து கொண்டே இருக்கிறது. யமனின் கோர சம்பவத்தால் அழுது கொண்டிருக்கிறது மனித மனம். மக்களை, இறந்த சொந்தங்களுக்காக ஒரு துளி நிமிடம் இறைவனை வேண்டுவோம். இனி இதுபோன்ற கோரங்களையும் கொடூரங்களையும் நடக்காமல் தடுத்துவிடு இறைவா என்று. நாளை நமக்கென்ன கெதியோ, ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுவோம், விட்டு கொடுத்து வாழ்வோம், முடிந்தவரை மனிதருக்கு மனிதர் உதவி செய்வோம், அன்பு காட்டுவோம். இனி இதுபோல கோரங்கள் நாட்டில் நடக்காமல் இருக்க இயற்கையை வணங்குவோம், இறைவனை போற்றுவோம். வலியோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் பரிதவிக்கும் உறவுகளை இழந்த உறவுகளுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை. மகனை மகளை இழந்த அம்மாக்களை அழாதீர்கள். தங்கை தம்பி அண்ணன்களை இழந்த சகோதரர்களே சகோதரிகளே அழாதீர்கள். அப்பா அம்மாவை இழந்த பிள்ளைகளே அழாதீர்கள். கணவன் மனைவி குழந்தைகளை இழந்த உறவுகளை அழாதீர்கள். காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம், ஆதரவின்றி வாழ்ந்திடும் ஓடம் அதுபோல் ஒன்றாய் மூழ்குதல் நன்றாம். காகித ஓடும் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம், கோலமும் போட்டு கொடிகளும் ஏற்றி தேரையும் ஓட்டி தீயையும் வைத்தார். காலமும் பார்த்து நேரம் பார்த்து வாழ்வையும் ஏந்து வதைக்கவும் செய்தார். காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம், அழுவதை கேட்க ஆட்களும் இல்லை ஆறுதல் வழங்க யாருமே இல்லை, ஏழைகள் வாழ இடமே இல்லை ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை, ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம்.